குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திர. ஜெயம் ரவிக்கு வந்து 3-4 months பேக்ல இருந்தே ஆர்த்திக்கு சைட்ல தான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க ஷீஸ் கோயிங் டு டிவோர்ஸ் அப்படின்றது. திடீர்னு வந்துட்டு ஆர்த்தி இஸ் டெல்லிங் தட் எனக்கு இது தெரியவே தெரியாது. இது முழுக்க முழுக்க ஜெயம் ரவியோடைய தனிச்ச ஒரு முடிவு. நாங்கள் அவர் ஹஸ்பண்ட் டிவோர்ஸ் பண்ணுறாங்கன்னா அந்த பொண்ணுடைய நடத்த சரியில்லாதனால தான் டிவோர்ஸ் பண்ணுவாங்க. அதுவும் அவர் வந்து என் மேலே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக த ஃபோக்கஸ் கோஸ் டு ஆர்த்தி. ஸோ அவங்கள என்ன பண்ணிடுறாங்க, எல்லா ஃபோக்கஸும் இப்போ என்கிட்ட வந்துடும் சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு ஷீஸ் ட்ரைங் டு. இங்கே வந்து ஆல்கோஹால் அடிக்டட் எல்லா மென்னையும் பார்த்தீங்கன்னா தே வில் பி சஸ்பீஷியஸ் வித் யர் ஒய்ஃப். ஏன்னா அவங்களால வந்து ஒய்ஃபை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாத ஒரு மென்னு, அவங்க வந்து விமனோட லோவாக இருக்க இந்த மாதிரி மென் மட்டும்தான் அதிகமான சந்தேக கேரக்டரிஸ்டிக்ஸில் வந்துடுறாங்க. அவருடைய மைண்ட் அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருந்திருப்பார். அதான் அவங்க சொன்ன மாதிரி 3 months அவங்க காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா ஹி இஸ் ஆல்ரெடி ப்ரிப்பேரிங் ஃபார் சம்திங் ஹியூஜ். அதுதான் இப்போ வந்து வெளியே வந்திருக்கு. கிட்ஸையும் ப்ரிப்பேர் பண்ணிடுறாங்களோ, இல்லை ப்ரிப்பேர் ஆகிட்டு இப்போ தனுஷ் ஐஸ்வர்யெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க கிட்ஸை. தே ஆர் ஃபைன். அப்பானா அப்பாவோட போகிறாங்க, அம்மானா அம்மாவோட போகிறாங்க. தே ஆர் பின் மென்ட். அதை அப்படியே டியூன் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து பசங்களுடைய லைஃப். ஹரோ நிரல், வணக்கம். நான் உங்கள் அஜித். ஸோ இன்னைக்கு என் கூட சைக்காலஜிஸ்ட் வெனிலா மேரி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. மேம் வணக்கம். மேம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ ஆக்சுவலாக நம்ம நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி. ஸோ இன்னைக்கு ரொம்ப ஹாட் நியூஸ் என்னன்னா, இந்த டிவோர்ஸ் அப்படின்றது சோசியல் மீடியாவில் இந்த அதுவும் இந்த செலிபிரிட்டிக்குள்ளே இருக்க டிவோர்ஸ்ன்றது ரொம்ப, அதாவது சாதாரண ஒரு விஷயம் ஆயிடுச்சு. இந்த குட் மார்னிங் சொல்கிற மாதிரி, குட் நைட் சொல்கிற மாதிரி, இந்த டிவோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளே போக ஆரம்பிச்சிச்சு. அந்த வரிசையில் இன்னைக்கு ஜெயம் ரவியும் அவங்களோட ஒய்ஃபும் டிவோர்ஸ் தான். ஸோ ஜெயம் ரவி தரப்புலேருந்து ஒன்று சொல்கிறாங்க, திருப்பி இவங்க ஒய்ஃப் தரப்புலேருந்து ஒரு மாதிரி வேறு விஷயங்கள் வந்து இப்போ மாறி வருது. ஸோ எது இந்த டிவோர்ஸுக்காக இவங்களை வந்து தள்ளப்படுது? ஃபஸ்ட்டு எப்படி வந்து மாறுறாங்க? ஒரு 18 வருஷம் ஒன்றா இருக்கவங்க டக்குன்னு இந்த டிவோர்ஸுக்காக ஒரு மைண்ட் செட்ன்றது எப்படி வருது? செலிப்ரிட்டிஸ் அப்படின்னும் போது நம்மளுடைய வாழ்வாதாரத்துலேருந்து அவங்க தனித்து வாழ்கிறாங்க. அதாவது நம்ம லைஃப் ஸ்டைலுக்கும் அவங்க லைஃப் ஸ்டைலுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்த்தி வந்து ஷீ இஸ் நாட் ஆக்டர் ஆர் ஆக்ட்ரஸ், அந்த ஆக்டிங் ஃபீல்டில் அவங்க கிடையாது. ஸோ இது எப்படின்னா, லைஃப் ஸ்டைலுன்னு பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவிக்கு வந்து கம்ப்ளீட்லி வந்துட்டு சினி ஃபீல்டில் இருக்கிற ஒரு ஃபேமிலின்னும் போது அவர் சின்ன வயசுலேருந்து ஹீ இஸ் பின் யூஸ் டு தட். அண்ட் அவங்களுக்கு வந்து எப்படின்னா கால் ஷீட்ஸு, அந்த டைம் இல்லாதது, அதுக்கப்புறம் வந்து ஃபேம், அப்புறம் எங்கே போனாலும் ஒரு மாதிரி ஒரு ஈர்ப்பு, மக்கள்லாம் வந்து அவரை வந்து கொண்டாடுறது, இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும்போது அதுலேருந்து டக்குன்னு அவங்க ஃபேமிலிக்குள்ளே வரும்போது ஒரு ட்ரான்சிஷன் நடக்கணும். ஸோ அந்த ட்ரான்சிஷன் பீரியடுன்னு வரது வந்து எல்லா டைமும் வந்துட்டு வி கான்ட் சே தட் இது வந்து பர்ஃபெக்டாக நடந்துடும்னு சொல்லிட்டு தேர் ஷுட் பி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம். ஸோ இனிஷியலாக வந்து ஒரு மேரேஜ் நார்மல் அவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த கப்புள்ஸ் ஃபோட்டோஸ்லேயே வந்துட்டு அவங்களுடைய அந்த கெமிஸ்ட்ரி நல்லாயிருக்கு, தே லுக் நைஸ் அப்படியெல்லாம் ஒரு எல்லாருமே மக்கள்லாம் வந்து ஹையாக பார்த்த ஒரு விஷயம். டிவோர்ஸ் அப்படின்றது வரும்போது என்னென்னா நிறைய விஷயங்கள் இருக்கலாம், அவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கலாம், அவங்க ஃபேமிலிக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கலாம், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். இது எதுவுமே வந்துட்டு அவங்க வந்து சால்வ் பண்ணாமல் இல்லை பேசி இதை வந்து சரி பண்ணாமல் அவங்க இங்கே வந்திருக்கக்கூடிய ஆப்ஷன் இல்லை. ஏன்னா எவ்ரிபடி சீஸ் தெம் அப்படின்னும் போது அவங்க கண்டிப்பாக அவங்க பேரண்ட்ஸ்கிட்டயோ இல்லை அவங்கள சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, ஏன் அவங்களுக்குமே நிறைய கவுன்சிலர்ஸு, சைக்காலஜிஸ்ட், சைக்காட்ரிஸ்ட்லாம் தெரிகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ திடீர்னு வந்துட்டு கம்மிங் அண்ட் டிக்ளரிங் அண்ட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 1-2 hours முன்னாடியிலேருந்து ஆர்த்தி இஸ் டெல்லிங் தட் எனக்கு இது தெரியவே தெரியாது, ஐ எம் அன்அவேர் ஆஃப் திஸ், இது முழுக்க முழுக்க ஜெயம் ரவியோடைய தனிச்ச ஒரு முடிவுனாங்க. பட் இது வந்து ஆல்ரெடி ஒரு ஐ திங்க் 3-4 months பேக்லேருந்தே ஆர்த்திக்கு சைடில் தான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க ஷீ இஸ் கோயிங் டு டிவோர்ஸ் அப்படின்றது. ஆமாம். ஸோ இவங்க திடீர்னு வந்துட்டு இது எனக்கு மேபி அவர் டிவோர்ஸ் எடுக்கிற அந்த சிச்சுவேஷன் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கா இல்லையா, இல்லை வாட் ஆல்ரெடி தே ஆர் கன்ஃபியூஸ்ட் இதில் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்குள்ளே வந்துட்டு நம்மளாம் வந்துட்டு இதை அவங்க டிவோர்ஸ் பண்ண போகிறாங்களோ இல்லையோன்றது நம்ம தெரியல. ஆனால் ஏன் இது இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னும் போது, ஏன்னா அவங்க செலிப்ரிட்டிஸ், ஏன்னா தொடர்ந்து செலிப்ரிட்டிஸ்லாம் வந்து டிவோர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதை வச்சு மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா டிவோர்ஸ் வந்து இட்ஸ் ஓகே, அது பரவாயில்லை, அவங்களாலேயே ஒரு 15 years வந்து அவங்களாலேயே தாக்குப்பிடிக்க முடியலையே அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி கூட மக்களுக்கு வர ஆரம்பிச்சிடும்.
அதே மாதிரி மேம் என்னென்னா இப்போது நேற்று வரைக்கும் ஜெயம் ரவியோட ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப இம்பாக்டாக இருந்துச்சு. என்னென்னா யாரும் பாதிச்சிடக்கூடாது, அவங்களோட நலன் கருதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் முன்னாடி எடுத்து வச்சுருக்காரு. ஸோ அப்போ என்ன, அப்போ என்னோட அப்போ என்ன மைண்ட் வாய்ஸ் இருந்துச்சுன்னா, ஒருவேளை இவங்க சொல்லி தான் பண்ணுறாங்களா, இல்லை இவங்க தரப்புலேருந்து எதுவும் வரலையா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி தான் இருந்துச்சு. ஸோ அவங்க ஒய்ஃபோட நலன் கருதி தான் பண்ணுறாங்க போல், அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்குன்ற மாதிரி. இப்போ இவங்க சொல்லும்போது என்னென்னா, நான் 3 மாதமாக பேச ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் இவர் வந்து பேசவே டைம் இல்லை, எதுவுமே இல்லை, ஸோ இதுக்கான காரணங்கள் எதுவுமே தெரியாது, என்ன ரீசன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி இவர் சைட்லேருந்து வருது. ஸோ இந்த சினி ஃபீல்டுக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு சில கிரிட்டிக்ஸ் வரும், அதே மாதிரி என்னென்னா இவங்க வந்து இப்படியா இவங்க அப்படியான்ற மாதிரியான ஒரு சில வார்த்தைகள்லாம் வரும். ஸோ என்னதான் சினி ஆக்டராக இருந்தாலும் அவங்கள மென்டலியாக இந்த வந்து பாதிக்குமா மேம், இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இப்போ? நிச்சயமாக பாதிக்கும். ஏன்னா ஒரு பர்சனல் லைஃப் அவங்களுக்குன்னு இருக்கு இல்லையா, அவங்க லைஃப்பில் அவங்களுக்கு பசங்க இருக்காங்க அப்படின்னும் போது இது எல்லாருமே, அதாவது அவங்க வந்து பாசிட்டிவ், ஒரு படம் நல்லா ஹிட் ஆகுதுன்னும் போது அது ஒரு பாசிட்டிவ் லைம் லைட். இதன் வரும்போது டிவோர்ஸ் அப்படின்னும் போது அவங்க வாழ்க்கையில் ஒரு பிரேக் நடக்குது அப்படின்னா அவங்களுமே அதை வந்து அண்டர்கோ பண்ணுவாங்க. நாட் 1 இயர், 2 இயர்ஸ், 15 இயர்ஸ் ஒருத்தவங்களோட அவங்க வாழ்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்து தான் வந்திருப்பாங்க. அண்ட் தே ஹாவ் கிட்ஸ் ஆல்சோ. ஸோ அப்படின்னும் போது அவங்க ஒரு பேரண்ட்டாகவும் இந்த லைஃப்குள்ளே இன்வால்வாக இருந்திருப்பாங்க. ஸோ இதிலிருந்து அவங்க வெளியே வராங்கன்னா நிச்சயமாக அது அவங்கள பாதிக்கும் தான் நிறைய பேர். அதனால தான் ஹி ஹஸ் டோல்ட், இது வந்து எனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குது, ஸோ அதனால் வந்துட்டு ஐ வாண்டட் எல்லாத்துலேயுமே நான் வெளிப்படையாக இருந்தேன், இதையும் நான் வெளிப்படையாக சொல்லிடுறேன் அப்படின்ட்டுருக்காங்க. பட் அவருடைய மைண்ட் ஒரு ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருந்திருப்பார். அதான் அவங்க சொன்ன மாதிரி 3 மந்த்ஸாக அவங்க காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா ஹி இஸ் ஆல்ரெடி ப்ரிப்பேரிங் ஃபார் சம்திங் ஹியூஜ். அதுதான் இப்போ வந்து வெளியே வந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு ஏன் வெளிப்படுத்தலை, இதெல்லாம் அவங்களுடைய பர்சனல் விஷயம். நம்ம ஏன் அது, நம்ம வந்து அது இதுவா அதுவான்னு யோசிக்கலைனாலும் இது வந்து மக்களிடையே ஒரு இம்பேக்டை வந்து கண்டிப்பாக க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கு. அந்த மனநிலையை தான் நம்ம வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா செலிபிரிட்டிஸ் டிவோர்ஸ், டிவோர்ஸ்னோடனே கண்டினியூஸ் டிவோர்ஸ்னோடனே எல்லாருக்குமே ஒரு மேரேஜ் லைஃப்பில் ஒரு சின்ன ஒரு பயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இதில் ஜாஸ்தி. ஸோ இப்போ இதே மாதிரி இப்போ இவர் இப்படி பண்ணுறாருன்னா நம்மளும் அதே மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க, ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி செலிபிரிட்டி டிவோர்ஸ் அப்படிங்கிறத ரொம்ப சாதாரணமாக, ஓகே நாங்கள் வந்து டிவோர்ஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக ரெண்டு பேரும் சோஷியல் மீடியாவில் சொல்லிட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான மனநிலை சாதாரண மக்களுக்கான வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குல்ல. இப்போ ஓகே டிவோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண தான் போல், நம்ம டிவோர்ஸ் பண்ணிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஜுகேட்டட் பீப்புளாக இருக்கட்டும், இல்லை எஜுகேட்டட் ஒரு பையன் வந்து எஜுகேட்டடாக இருந்து அந்த பொண்ணு வந்து அந்தளவுக்கு படிக்க இல்லாமல் அப்படின்ற மாதிரியாக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த ஒரு இது வந்து அப்ளை ஆச்சுன்னா அது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் இப்போ? சி ஆக்சுவலி த ட்ரூத் என்ன அப்படின்னா, செலிப்ரிட்டி டிவோர்ஸ்ன்றது வந்துட்டு இட் இஸ் ட்ரைங், அதாவது நம்மளுக்கு ஒரு இமேஜ் கிரியேட் ஆகுது என்ன அப்படின்னா நிறைய பேர் டிவோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. பட் இட்ஸ் நாட் லைக் தட். 100ல் 1-2 பேர் தான் டிவோர்ஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலி டு த சர்வே. நிறைய ரிசர்ச் பண்ணுறதுல இங்கே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் பர்சன்டேஜ் வந்து முன்னாடி ஒரு 70-80 இயர்ஸுக்கு முன்னாடியிலேருந்து இப்போ வந்து ஒரு 1-2% தான் அதிகமாக இருக்குது. அதுவுமே நம்ம சர்க்கிளுக்கு இட் இஸ் ஹியூஜ் ஒன்லி. பட் என்ன அப்படின்னா நம்ம அப்போது நிறைய டிவோர்ஸ் நடக்குது. மைண்டு மனசு மனுஷங்களுடைய, அதாவது நார்மல் பீப்புளோடைய மைண்ட் செட் இப்போ எப்படி இருக்குன்னா, எவ்ரிபடி ஆர் டிவோர்ஸிங். 15 இயர்ஸ் ஆனாலும் சரி, 10 இயர்ஸ் ஆனாலும் சரி, வென் தே டோன்ட் வாண்ட் அப்படின்னும் போது தே ஆர் ஃப்ரீ டு கோ அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துடுது. இது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதை பேசி தீர்க்கணும் அப்படின்றது இல்லாமல், உனக்கு பிடிக்கல எனக்கு பிடிக்கலன்னா வீ கேன் டிபார்ட், நீ உன் வேலையை பார் நான் என் வேலையை பாருன்ற ஒரு மாதிரி ஒரு மைண்ட் செட்டை திணிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் திஸ் இஸ் வாட் செலிபிரிட்டிஸ் இன்ஃப்ளூயன்ஷியல் சைக்காலஜி மாதிரி அவங்களுக்குள்ளே போய் உட்காந்துடும். மேம் அதே மாதிரி இப்போது இவங்க ஆர்த்தியை வந்து அதில் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க, இதை வச்சுட்டு என்னோடய நடத்தையை வந்து சந்தேகப்படாதீங்க, என்னோடய இதை வச்சு நீங்கள் தப்பாக பேசாதீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி சமூக வலைத்தளங்களில் ஒரு நடிகையாக இருந்தால் பரவாயில்ல, அவங்க நடிகையும் கிடையாது, சாதாரண ஒரு பெண் தான், எப்படி வந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் ஒரு திருமணம் நடந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெண் ஒரு செலிபிரிட்டியை கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்ற அவங்க நடத்தைய வந்து இந்த மாதிரி தப்பாக பேசுறதுன்றது அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த ஒரு டைம் பீரியடில்? கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்தும். நம்ம மக்களும் வந்து ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சிக்கணும். என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு அவர் ஹஸ்பண்ட் டிவோர்ஸ் பண்ணுறாங்கன்னா அந்த பொண்ணுடைய நடத்தை சரியில்லாதனால தான் டிவோர்ஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் நம்ம மக்களுக்கு இருக்கக்கூடாது. அவங்களுக்குள்ள நிறைய விஷயம், சி செலிபிரிட்டிஸ் அப்படின்னாலே நம்ம போன தடவை பேசினது அந்த செலிபிரிட்டிஸ்னால் அவங்க வந்து நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் ஒரு மைண்ட் செட் இருக்கு இல்லையா. அதே மாதிரி
இதை பார்க்கக்கூடாது. மக்களும் வந்து கமெண்ட் பண்ணும்போது ஓகே நீங்கள் வந்து இதை அண்டர்கோ பண்ணிட்டு இருக்கீங்க, வி ஆர் ஆல் தேர் ஃபார் யூன்ற மாதிரி இல்லாமல் இதனால தான் நடந்திருக்கும், அதனால தான் நடந்திருக்கும், இவங்க ஏதாவது பண்ணியிருப்பாங்கன்ட்டு நம்ம உள்ள நம்ம போய் அவங்களை வந்து அக்யூஸ் பண்ணி நம்ம ப்ரூஃபே இல்லாமல் அவங்கள வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணுற மைண்ட் செட்டுக்கு வந்துடும். இது என்னன்னா நீங்கள் ஆர்த்தியை மட்டும் இல்லை, ஒரு குழந்தைங்களோட அம்மாவையும் நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறீங்க, ஒரு மனைவியாக அவங்களை நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறீங்கன்னும் போது அவங்க கடந்து வந்து அந்த 15 இயர்ஸ் ஆஃப் லைஃபையே நம்ம கேள்விக்குறி ஆக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் தள்ளப்பட்டுரும். ஸோ அவங்களுடைய அவங்கள வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும் நம்ம. சி அவங்க ஒரு செலிப்ரிட்டி, தி ஆர் ஓப்பன்லி டெல்லிங், ஏன்னா அவங்க வாழ்க்கையே வந்து பர்சனலைஸ்டாக இல்லை, நம்மளாம் நம்ம வந்து நான் டிவோர்ஸ் பண்ணுறோம் இல்லை நான் பிரிஞ்சு போகிறேன்றதை நம்ம வந்து வலைத்தளத்தில் போட்டுட்டு எதுவுமே பண்ண போகிறது இல்லை. இப்போ யாராவது அங்கே வந்துட்டு நீ இந்த மாதிரி பண்ணியிருப்பேன்னு சொன்னால் நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சின்ஸ் தி ஆர் செலிப்ரிட்டி, வி ஷுடன் டேக் தட் அட்வான்டேஜ். நம்ம வந்து அவங்கள என்ன வேணாலும் பேசலான்ற லிபர்ட்டி நம்ம எடுத்துக்கக்கூடாது. அது மக்களுக்கு நான் வந்து வைக்கிற பெரிய ரிக்வெஸ்ட். மேம், அதே மாதிரி அவங்க சொன்னது பொதுமக்களை தாண்டி கணவரையும் தான் உட்பட்டு சொன்னார், நான் வந்து எந்த தப்பும் பண்ணலை, என் மேலே எந்த ஒரு இதுவுமே கிடையாது, நான் போய் பேச ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு சில கேள்விகள் வருது. என்னென்னா, ஒரு மென்னோட மென்டாலிட்டி எப்படின்னா, தான் மேலே ஒரு கிரிட்டிசைஸ் வருதுன்னா அது பொய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்பணும்னு ஆசைப்படுறாங்க. அதே தான் ஒய்ஃபோ தான் கூட இருக்க ஒரு பெண் மேலே வந்து ஒரு கிரிட்டிசைஸ் வந்துச்சுன்னா அந்த பெண் அந்த மென்னே வந்து ஃபஸ்ட்டு வந்து சந்தேகப்பட ஆரம்பிக்கிறான், ஒருவேளை இருக்குமோ அப்படிங்கிறது. ஸோ இந்த ஒரு மென்டாலிட்டி எப்படி வருது இப்போது? சி சந்தேகப்படுறதுன்றது நார்மலி ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்துட்டு வருது. ஒன்ஸ் ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் உடையுது அப்படின்னா அந்த சந்தேகன்றது வரும். ஒரு செலிப்ரிட்டி அப்படின்னு வரும்போது நேச்சுரலாக அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் மேலே நமக்கு ஒரு மாதிரியான ஒரு நம்பிக்கையின்மை வந்து ஆல்ரெடி க்ரியேட் ஆகும். பட் அவங்களோட வாழ்கிறவங்களுக்கு தான் அவருடைய கம்ப்ளீட் லைஃப் ஸ்டைல் என்னன்றது எல்லாமே தெரியும். இப்போ இவங்க வந்துட்டு என் மேலே எனக்கு தப்பு இல்லை, அவங்க மேலேயும் எனக்கு தப்பு இல்லை, ரெண்டு பேருமே அவங்க ரெண்டு பேர் மேலேயும் தப்பில்லைன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, ஒரு விஷயம் இருக்கலாம் என்ன அப்படின்னா, மக்கள்கிட்ட போது இந்த விஷயம்னும் போது மக்களுடைய கமெண்ட்ஸும் கிரிட்டிக்ஸும் பார்த்து பயப்படுறாங்க. எங்கே நம்மளை வந்து தனியாக நம்மளுடைய கேரக்டர் அசாசினேஷன் இதில் எங்கேயும் வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப சேஃபாக முதலேயே அவங்கள ப்ரூவ் பண்ணிடுறாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, இதனால் மட்டும்தான் ஒரு டிவோர்ஸ்க்கு போவோன்றது எல்லாருமே ஏற்படுத்தி வச்சிருக்கிற ஒரு பிம்பம், அதுவுமே இல்லை இது அப்படின்றது அவங்க வந்து வெளிப்படுத்துகிறாங்க. இன்னொன்று, இது மியூச்சுவல் கன்சர்ன்டானே இன்னும் நம்மளுக்கு கன்ஃபார்ம்டாக தெரியல. ஸோ ஒரு பர்சன் அதாவது ஒரு ஆண் தனித்து இதை எடுக்கிறாங்க அப்படின்னா, அப்போ பெண் மேலே ஏதாவது குறை இருக்குமோ, அதுவும் அவர் வந்து என் மேலே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக த ஃபோக்கஸ் கோஸ் டு ஆர்த்தி. ஸோ அவங்கள என்ன பண்ணிடுறாங்க, எல்லா ஃபோக்கஸும் இப்போ என்கிட்ட வந்துடும் சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு ஷீஸ் ட்ரைங் டு சேஃப் கார்ட் ஹர் செல்ஃப். இட்ஸ் லைக் தே டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு த நெகட்டிவ் சைட் ஆஃப் தட். அவங்களுக்குள்ள என்ன ப்ராப்ளமோ இல்லை இதில் ஏதாவது இருக்குமோ அது எனக்கு தெரியல. பட் ஸ்டில் இந்த நீங்கள் சொன்ன மாதிரி சந்தேகம் அப்படின்றது வந்து லைஃப்பில் ட்ரஸ்ட் ஃபேக்டர் உடையும் போது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சந்தேகன்றது ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா லைஃப் ஸ்டைல் அப்படி தானே இருக்குது, ஃபோன்லேயே இருக்காங்க, இப்போ பார்த்தாலும் யார்கிட்டையாவது சேட் பண்ணுறாங்க, திடீர்னு தெரிய வருது தி ஆர் சேட்டிங்ன்ட்டு. ஏன்னா இப்போலாம் வந்துட்டு ஈஸி ரிலேஷன்ஷிப்ஸு, ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு, ஜஸ்ட் ஃபார் ஏன்னா பெனிஃபிட்ஸு, ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் பெனிஃபிட்ஸு, இதெல்லாம் நிறைய வரதுனால ஆல்வேஸ் வி ஆர் அண்டர் தட் அன்சைட்டி. ஐயோ என்ன நடக்குது என்ன நடக்குது ஒரு இதுவாயிடுது. ஸோ மனநிலையும் இதுக்கு ரொம்ப முக்கியம். கல்ச்சர் மாறுறதும் இது ஜென்ரல் பீப்புளை தாண்டி சினி செலிபிரிட்டிஸ் அப்படிங்கிறப்போ இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட் அதிகமாகுது அந்த இடத்துல. கண்டிப்பாக ஆகும். ஏன் அப்படின்னா அவங்க வந்து எப்போவுமே வந்து மானிட்டர் ஆல் ஆர் சீங். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்தது, முன்னாடியும் வந்து கமல்ஹாசன்லாம் வந்து டிவோர்ஸ் தான் பண்ணார். அது வந்து அந்தளவுக்கு நம்ம மைண்டில் இம்பேக்டே ஆகலை, ஏன்னா சோஷியல் மீடியா அந்தளவுக்கு வந்து இப்படி இல்லை. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா மைண்டு, இப்போ வந்து ஜிவி பிரகாஷன் சைந்தவி, தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா இவங்க எல்லாருமே தானே வந்து இப்போ வந்து எப்படின்னா டிவோர்ஸ் அப்படின்னா செலிபிரிட்டி டிவோர்ஸ் மைண்டுக்கு ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரி சோஷியல் மீடியா கீப் ஆன் அண்ட் டாக்கிங் அண்ட் டாக்கிங் இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்மளும் பேசுகிறது ஏன் அப்படின்னா, இதனால் வந்து மக்களுடைய மனநிலையில் எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடாது. இது வந்து இதை வந்து யாராவது இன்ஃப்ளூயன்ஷியலாக எடுத்துக்கிறதோ இல்லை இதனால் வந்து ஃபீல் பண்ணி நிறைய பேர் இவங்க கப்பிள்ஸை வந்து ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்காங்க, அவங்களாம் ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிருக்காங்க. நீங்கள் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களே இப்படியா, ஐயோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஜெயம் ரவிக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேர் டேக்கிங் இட் பர்சனல். சி இது உங்கள் பர்சனல் கிடையாது, தட் இஸ் தேர் பர்சனல். அவங்க பர்சனலை அவங்களே ஹேண்டில் பண்ண வைங்க, நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு யூ டோன்ட் அஃபெக்ட் யுவர் மென்டல் ஹெல்த். அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க மேம். அதே மாதிரி இப்போது ஒரு டிவோர்ஸ் இருக்குங்க, நடுவில் வந்து பசங்கன்னு சொல்லி ஒரு பீப்புள் இருக்காங்க, ஒரு ரெண்டு பேரோ மூணு பேரோ இல்லை ஒருத்தவங்க யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்களோட மென்டாலிட்டி இதில் வந்து எப்படி போகும் மேம்? சரி எனக்கு ஒரு விஷயம் என்ன தோணுது அப்படின்னா,
இப்போ கிட்ஸ் வந்து ரொம்ப மெச்சோர்டாக இருப்பாங்க அண்ட் ஆல்ரெடி ஒரு சினி ஃபீல்டில் அந்த லைஃப் ஸ்டைலில் இருக்கிற கிட்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த மைண்ட் செட்டில் எப்போவுமே இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா தனுஷ் எல்லாம் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே அப்போ ஷூட்டிங் போகிறத பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்து தான் வளர்கிறாங்க. தே ஹாவ் அதர் பீப்புள் டு டேக் கேர் ஆஃப் தெம். ஸோ அதே மாதிரி தான் அவங்க பசங்களும் வளர்கிறாங்க. அப்படின்னும் போது ஒரு ஒரு டீனேஜ் கிட்ட பசங்க வரும்போது ஐ திங்க் த பேரண்ட்ஸ் ஆர் ஓப்பன்லி டெல்லிங் தம் திஸ் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட் வித் அஸ். ஸோ ஐ திங்க் கிட்ஸையும் ப்ரிப்பேர் பண்ணிடுறாங்களோ இதோடைய மைண்ட் செட்டுக்கு அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் வருது. இன்னொன்று இது எஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக எஃபெக்ட் பண்ணும். பிகாஸ் த கிட்ஸ் ஆல்சோ ஆர் கமிங் இன் டு த லைம் லைட் நோ. குழந்தைங்களை என்ன பண்ண போகிறாங்க, குழந்தைங்கன்னும் போது எங்கே போனாலும் அந்த குழந்தைங்களை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ கிட்ஸ் ஆல்சோ வில் அண்டர்கோ திஸ் ட்ராமா. இது எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆயிருக்காங்களானே தெரியாது. இல்லை ப்ரிப்பேர் ஆகிட்டு இப்போ தனுஷ் ஐஸ்வர்யெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க கிட்ஸை. தே ஆர் ஃபைன். அப்பானா அப்பாவோட போகிறாங்க, அம்மானா அம்மாவோட போகிறாங்க. தே ஆர் பின் மென்ட். அதை அப்படியே டியூன் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து எஃபெக்ட் கண்டிப்பாக பண்ணும் பசங்களுடைய லைஃப், பசங்களுடைய இது எல்லாமே எஃபெக்ட் பண்ணும். மேம் அதே மாதிரி நான் உங்கள்கிட்ட முன்னாடி கேட்டது தான், ஏன் இந்த மென்னுக்கு வந்து இந்த சந்தேகப்படுற புத்தி வந்து அதிகமாக இருக்குது, பெண்களோட ஆண்களுக்கு ஏன் இந்த சந்தேகப்படுற புத்தி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தோணுது ஆரம்பத்துலேருந்தே நான் வந்து பார்க்கும்போது? இல்லை, மேபி நீங்கள் வந்து கொஞ்சம் செட் ஆஃப் மென் தான் பார்க்குறீங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா விமனுக்கு தான் அதிகம். ஓ அப்படியா? சி விமன் கெட் இன் டு லாட் ஆஃப் இன்செக்யூர் ஃபீலிங் பிகாஸ் அவங்க வந்து இமோஷ்னலி கனெக்டட் பீப்புள். ஸோ மென் வந்து எப்படின்னா தே ஆர் ஜஸ்ட் ப்ரொவைடர்ஸ். ஓகே, அவங்க வந்து இப்போ வெளியே போகிறது, வேலைக்கு போகிறது, இந்த மாதிரிலாம் போயிட்டு அவங்க பாட்டுன்னு வராங்க. வென் விமன் ஆர் கொஞ்சம் ஹெட்டாக போகிறாங்க அண்ட் மென் வந்து லோவர் தென் விமன் அப்படின்னும் போது நீங்கள் சொன்ன இந்த சஸ்பீஷியஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக மென்னுக்கு வந்துடும் வென் மென் கோஸ் இன்ஃபீரியர். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவரால் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், விச் விமன் ரொம்ப இது, விமன் கொஞ்சம் கீழே இருக்கிறாங்களா இல்லை மென் கீழே இருப்பாங்களா? ஆக்சுவலி நம்மளுடைய சினாரியோ பார்த்தா, ஏன்னா ஆல் மென் ஆர் ப்ரொவைடர்ஸ், அவங்கெல்லாம் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ என்னென்னா இன்னொன்று, மென் வந்து சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் அதாவது ஆல்கோஹாலிக் பர்சனாக இருந்தால் நிச்சயமாக சந்தேக புத்தி வில் பி அண்ட் ஆடட் ஆஃபர் ஆஃபர் மாதிரி அது மைண்டில் வந்துடும். ஏன்னா ஆமாம், எல்லாம் நீங்கள் வந்து ஆல்கோஹால் அடிக்டட் எல்லா மென்னையும் பார்த்தீங்கன்னா தே வில் பி சஸ்பீஷியஸ் வித் யர் ஒய்ஃப். ஏன்னா அவங்க வந்து தே ஃபீல் தட் தே ஆர் இன்கேப்பபிள், அவங்களுக்குள்ள ஒரு இன்கேபபிலிட்டி இருக்குது, இல்லை அவங்களால வந்து ஒய்ஃபை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாத ஒரு மென்னு, அவங்க வந்து விமனோடய லோவாக இருக்க, இந்த மாதிரி மென் மட்டும்தான் அதிகமான சந்தேக கேரக்டரிஸ்டிக்ஸில் வந்துடுறாங்க. நார்மல் மென்னுக்கு இது வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஐதர் இட் இஸ் விமன் ஆர் மென், இன்செக்யூர்ட் ஃபீலிங் வரும்போது அவங்க வந்து கொஞ்சம் இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணும்போது தான் இந்த மாதிரி சந்தேக புத்தி வரும். மேம் அதே மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள அந்த ட்ரஸ்ட் அப்படிங்கிறது எங்கே பிரேக் ஆகும் மேம்? ட்ரஸ்ட்டுன்றது வந்து நிறைய, ஆக்சுவலி இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ட்ரஸ்ட் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி ஒருத்தவங்கக்கிட்ட ஜென்யூனாக நடந்துக்கிறேனோ அதுதான் எனக்கு ட்ரஸ்ட்டு. இப்போ நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட, ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு நான் நடக்கிற விஷயங்கள் சொல்கிறேன், என்னுடைய ஹஸ்பண்டை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா ஐ ட்ரஸ்ட் ஹர். அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர்னால் நான் வந்து என் ஹஸ்பண்டை பற்றி எல்லாத்தையும் அவகிட்ட சொல்கிறது தான் ஒரு நம்பிக்கை. அவள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, ஏன்னா நான் சொல்ல மாட்டேன். இன்கேஸ் அவங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து நான் சொல்லாமல் இருக்க வேண்டாம், ஐ கேன் ஷேர் அப்படின்னு அவங்க ஷேர் பண்ணுறாங்கன்னா அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் உடையுது. நான் எப்படி இருக்கணுமோ அப்படின்னு அவங்கள எதிர்பார்க்குறேன்னா அதுதான் என்னுடைய ட்ரஸ்ட்டு. ஸோ இங்கே வந்து ட்ரஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த ட்ரஸ்ட்டை கீப் அப் பண்ணுறதே ஒரு ப்ரெஷர் ஆகிடுது. ஸோ சின்னதாக நீ என் ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணிட்ட, நீ என் ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணிட்ட, அது அதை வச்சு தே ஆர் ஜஸ்ட் ஸ்பாயிலிங் தியர் லைஃப். யூ ஹாவ் டு அக்செப்ட் நோபடி இஸ் பர்ஃபெக்ட் ஹியர், எவ்ரிபடி ஹாவ் தியர் ஃப்ளாஸ். ஆனால் அந்த ஃப்ளாஸை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு எதனால் அப்படி ஆயிருக்குன்றதை அனலைஸ் பண்ணி அதை நீங்கள் சரி பண்ணிக்கணுமே தவிர்த்து ட்ரஸ்ட் ஃபேக்டருன்னு போட்டு அதை ப்ரெஷரைஸ் பண்ணி நிறைய ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆகிடுது. மேம் இப்போ நீங்கள் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் பார்த்துருப்பீங்க. இப்போ ஜெயம் ரவி சைட்லேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஸோ இவங்க சைட்லேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களோட ஸ்டடி படி பார்க்கும்போது ஸோ யார் இதில் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கான்னு நினைக்கிறீங்க மேம்? இப்போ எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேருமே எஃபெக்ட் ஆகிருப்பாங்க, ஏன்னா ஈக்குவலி இட் இஸ். ஏன்னா இது வந்து என்ன பிரச்சனையே நம்மளுக்கு வந்து வெளிப்படையாக தெரியலை. நிறைய பேர் அசியூம் பண்ணுறாங்க இதுதான் இருக்கும் இதுதான் இருக்கும்ட்டு. ஆனால் ஆஸ் அ ஃபாதர், ஏன்னா ஜெயம் ரவி ஐ திங்க் ஈச் அண்ட் எவ்ரி வேர் வென் ஹி எக்ஸ்பிரஸஸ் இஸ் ஃபாதர்ஸ் லவ், அது அவர் படமாக கூட அவர் அவங்க பையனை வச்சு எடுக்கும்போது ஹி வாஸ் ஸோ க்ளோஸ் டு த சன் அப்படின்னும் போது ஆஸ் அ ஃபாதர்
இட் வில் பி அ டிஃபிகல்ட் திங் ஃபார் ஹிம் டு அண்டர்கோ ஆஸ் அ மதர் ஆல்சோ இட் வில் பி டிஃபிகல்ட் அண்ட் அவங்களுடைய கப்பிள்ஸ் லைஃப்னு நம்ம கூட ஏன்னா 15 இயர்ஸ் நாட் 1 இயர் 2 இயர்ஸ் 15 இயர்ஸ் நம்ம வந்து நிச்சயமாக இது ரெண்டு பேருக்குமே அதிகமான பாதிப்பு தான் அண்ட் ஆர்த்தி இப்போ வந்து இது எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லும் போது த இம்பேக்ட் இஸ் மோர் ஆன் ஹர் ஏன்னா அவங்களுக்கு இது தெரியலன்னு சொல்கிறாங்க பட் இப்போது இந்த கரண்ட் சிச்சுவேஷனில் ஆர்த்தி இஸ் மோர் இன் டு திஸ் பிகாஸ் ஷீ ஹேஸ் டு எவ்ரி கொஸ்டின் இஸ் கோயிங் தேர் அவங்களுக்கு தான் கொஸ்டின்ஸ் நிறைய போகுது ஸோ போத் ஆஃப் தெம் ஹாவ் டு ஃபேஸ் இட் ஓகே ஓகே மேம் நன்றி மேம் தேங்க்யூ மேம் தேங்க்யூ குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்